ஃபெயில் ஆஃபன் ஃபெயில் ஃபார்வர்ட் இப்படின்னு ஒருத்தர் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இவர் யாருன்னு உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவரை குறித்து சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வென் ஹி வாஸ் 13 இயர்ஸ் ஓல்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் காட் செப்பரேட்டட். அப்போது இவரோட அப்பா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான பர்சன், ஒரு பயங்கரமான ஒரு டிசிப்ளினேரியன். இவருக்கு வந்து தான் பையன் வந்து எப்படியாவது நல்லா படித்த பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஆசை. ஆனால் இவருக்கு அது விருப்பம் இல்லை. இவருக்கு வந்து மியூசிக்கில் தான் இன்ட்ரெஸ்ட். ஹி வாண்டட் டு பிகம் அ ரேப்பர். ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஹி ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் மியூசிக். பார்த்தீங்கன்னாக்கா அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது அவங்க வந்து இது வேண்டாம் உனக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவர் பிடிவாதமாக இல்லை, ஐ வாண்ட் டு டூ திஸ் ஓன்லி அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணாமல் ஓகே யூ டூ வாட் யூ வாண்ட்டுன்னு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகிறது. ஹி இஸ் மேக்கிங் யூனோ ஹி பிகேம் அ மில்லியனர் பிஃபோர் தி ஏஜ் ஆஃப் 18 இந்த ஃபர்ஸ்ட் ஆல்பம்னால. அதுக்கப்புறம் செகண்ட் ஆல்பம் பண்ணுறாரு. ஏன்னா சொல்லுவாங்கல்ல சக்ஸஸ் பிரிங் சக்ஸஸ்ன்னு சொல்லி, அது மாதிரி இவரும் செகண்ட் டைமும் சக்ஸஸை பார்க்குறாரு. ஆனால் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியரை சந்திக்கிறார். அவரோட தேர்ட் ஆல்பம் வந்து பிகேம் அ பிக் பிக் ஃப்ளாப். அதனால் இவர் பார்த்தீங்கன்னா ஹி பிகேம் கம்ப்ளீட்லி ப்ரோக். பை திஸ் டைம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பை வே ஆஃப் டேக்ஸ் லோன் 2.8 மில்லியன் டாலர்ஸ் அவர் கட்ட வேண்டியது இருந்துச்சு. ஸோ இதை கட்டுறேன்ற பேரில் பார்த்தீங்கன்னா ஹி லாஸ்ட் எவ்ரி திங். ஆல் இஸ் பொசிஷன்ஸ் வர் லாஸ்ட். ஹி வாஸ் கம்ப்ளீட்லி ப்ரோக். அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப துவண்டு பட்டார். ஹி குடன்ட் பவுன்ஸ் பேக். இதை பார்த்த அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அதை பார்க்க சகிக்காம ஷி அட்வைஸ்டும் டு கோ ஃபார் ஆடிஷன். வை டோன்ட் யூ ஸ்டார்ட் ஆக்டிங் சொல்லிட்டு ஆடிஷனுக்கு போக சொல்லி ஷி வாஸ் சஜஸ்டிங். அப்போது ஹி வெண்ட் ஃபார் தி ஆடிஷன். அண்ட் ஒரு இம்ப்ரூவைஸ்ட் ஆடிஷன் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா த டீம் வாஸ் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் தே வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் ஆக்டிங். அண்ட் உடனே அவங்களை வந்து தென் அண்ட் தேர் வந்து தே மேட் ஹிம் டு சைன் அ கான்ட்ராக்ட். ஸோ ஹீ ஸ்டார்டட் பிகமிங் சக்ஸஸ்ஃபுல் வைல் ஆக்டிங். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் சீங் அ லாட் ஆஃப் சக்ஸஸ். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ஃபெயிலியர் படம். ஸோ அகெயின் ஹி ஸ்டார்டட் குவெஸ்டனிங் ஹிம் செல்ஃப், ஆம் ஐ ரியலி யூனோ அ வர்தி பர்சன் அப்படின்ற மாதிரி. ஹி பிக் ரியலி பிகேம் ஸோ யூனோ கைண்ட் ஆஃப் அஷேம்டு ஆஃப் ஹிம் செல்ஃப். அண்ட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா அனதர் ஷாக் ஆஃப் ஒரு அவங்க அப்பா வந்து ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் கேன்சர்ன்ற நியூஸ். ஸோ இவர் வந்து ரொம்ப தோண்டு போயிட்டார். ஸோ இவருக்கு வந்து திரும்ப ஹி குடன்ட் பவுன்ஸ் பேக். ஒரு 1.5 வருஷம் போல் ஒர்க்கே பண்ணாமல் இருந்தார். அதுக்கப்புறம் தான் திரும்பவும் ஹி ரெஸ்டோர்ட் ஹிம் செல்ஃப் அண்ட் தென் ஹி ரெக்கவர்ட் அண்ட் வென் பேக் டு ஆக்டிங். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அவர் ஆக்ட் பண்ணும்போது ஹி ஸ்டார்ட் கிவிங் லாட் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ் லைக் தி பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ், பேட் பாய்ஸ், இண்டிபெண்டன்ஸ் டே, ஆலி, இந்த மாதிரி நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சார். அண்ட் ஹீ இஸ் அ ஒன்லி ஹாலிவுட் ஆக்டர் இன் திஸ் ஹோல் வேர்ல்ட். கன்சிக்யூட்டிவாக 10 படங்கள் ஹி மேட் அ கிராஸ் ஆஃப் 150 மில்லியன் டாலர்ஸ். ஹி இஸ் ஒன் மோர் தென் 4 கிராமி அவார்ட்ஸ். இது மாதிரி நிறைய அக்கலேட்ஸ் அவருக்கு. ஸோ அவ்வளோ ஒரு சக்ஸஸை பார்த்துருக்க ஒரு மனுஷன் ஹி இஸ் 51 இயர்ஸ் ஓல்டு நவ். அண்ட் இவர் சொல்கிறாரு ஃபெயிலியர் வந்து நல்லது அப்படிங்கிறாரு. கரை நல்லதுன்னு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்குறோம், அது மாதிரி ஃபெயிலியர் நல்லது அப்படின்றார். அதுவும் வந்து ஏர்லி இன் ஏஜ் நீங்கள் ஃபெயிலியரை சந்திச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் ரொம்ப நல்லது. பிகாஸ் யூ கெட் அப் அண்ட் யூ ஸ்டார்ட் டூயிங் திங்ஸ் வித் கிரேட்டர் ரிசால்வ். உங்களோட கிரிட் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஃபெயிலியரை கண்டு நீங்கள் தூங்காதீங்க, அது வந்து தழுவறதுக்கு நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஹீஸ் டெல்லிங். அண்ட் த மோர் ஆஃபன் யூ ஃபெயில் த மோர் ஸ்ட்ராங்கர் யூ பிகம். யூ ஸ்டார்ட் அடாப்டிங் யுவர் செல்ஃப் டு நியூ திங்ஸ் இன் லைஃப். யூ பிகம் அ வெரி வெரி நியூ அண்ட் ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் யாரும் இல்லைங்க, இவர் தான் வில் ஸ்மித். அ கிரேட் லெசன் டு லேர்ன் ஃப்ரம் திஸ் மேன்ஸ் லைஃப். ஃபெயில் ஏர்லி, ஃபெயில் ஆஃபன், ஃபெயில் ஃபார்வர்ட். திங்க் அபவுட் திஸ் அண்ட் ஸ்டார்ட் ரன்னிங் டுவர்ட்ஸ் சக்ஸஸ். தேங்க்யூ.